எல்லோரும் செட்டில் இருந்து பேக்கப் பண்ணுங்க, ஹீரோ போர்ஷன்ஸ் நாளைக்குத்தான். டைரக்டரின் குரல் அயர்வாய் கேட்டது. ஆரியன் கேரவனில் ஏறி கதவுகளை அரைந்து மூடினான். சேரில் அமர்ந்து கால்களை நீட்டி பொத்தானை அழுத்திவிட்டு சன்னலை லேசாய் திறந்து விட்டான். சேர் நீண்டு படுக்கையானது. மெல்ல கண்களை மூடி படுத்து கொண்டான். செட்டில் உள்ள சாமான்களை அப்புறப்படுத்தும் சத்தம் மற்றும் ஆட்களின் குரல் கலவையாய் கேட்டது. விலைமதிப்புள்ள சாண்டியர் விழுந்ததில் செட்டின் பிரதான தளத்தில் ஏகப்பட்ட நாசம். முழுக்க முழுக்க கண்ணாடியில் செய்த தளம், பாடல் காட்சி, எத்தனை பேரின் உழைப்பு, ஆர்ட் டைரக்டரின் கற்பனை எல்லாம் இன்று தவிடுபடியாகிவிட்டது. இன்றைக்கும் ஷூட்டிங் அவ்வளவுதானே? கேமராமேன் சந்தோஷின் அலுப்பான குரல் ஆரியனின் காதுக்குள் விஷமாய் ஏறியது. பின்ன ஆவி விளையாட்டில் உசுருக்கு பயம்பிருந்தால் ஓடி போயிட வேண்டியதுதான். இது டான்ஸ் அசிஸ்டன்ட் ஜீவா. என்னப்பா ஆவி அது இதுன்னுக்கிட்டு டைரக்டர் இதெல்லாம் நம்புகிறாரா என்ன? பிளப்பு கெட்டு போகுதில்ல, இப்போ அரை நாள் பேட்டாதானா? லைட் பாய் முருகனுக்கு இரண்டு பொண்டாட்டி, இரட்டை சுமை. இவர்கள் சொல்வதெல்லாம் நிஜம்தானா? ஆரியனுக்கு இன்னும் நம்ப முடியவில்லை. அம்மா ஆவியாய் வந்து இவனை தொந்தரவு செய்வாளா? சரியாக சொல்ல வேண்டுமென்றால் முதல் படம் முடியும் தருவாயில் தொடங்கியது இந்த கண்ணாமூச்சி. கேரள ஷூட்டிங் போன பொழுது அதுவும் காதல் காட்சி, மலை காட்சி. ஆரியன் சர்மிஷ்டா இருவரும் உட்கார்ந்திருந்த ஹவுஸ் போட் திடீரென யாரோ உலுக்கிவிட்டது போல நிலை கொள்ளாமல் ஆடியது. நடு ஆற்றில் நிற்கக்கூட முடியாமல் ஆரியன் தடுமாற அந்த நீர் பிரளயத்திலும் சர்மிஷ்டா ஆற்றில் குதித்து நீந்தி மறுகரைக்கு போய்விட்டாள். ஆட்கள் வந்து ஆரியனை கரை சேர்த்தார்கள். 10 நிமிடங்களில் மழை நின்று வானம் வெளுத்து விட்டது. அப்பொழுதுதான் பத்திரிகைகளில் இதை பற்றி எழுத தொடங்கியிருந்தார்கள். விருது நடிகை ஜம்னா ஆவி ரூபமாய் மகன் ஆரியனை துரத்துவதாக. ஆரியனுக்கு சொந்த அனுபவம் டார்ஜிலிங்கில். ஆரியன் மட்டும் காட்டேஜில் குளிருக்காக இதமாக சால்வையுடன் சிம்னியின் அருகே இருந்த பொழுது கரண்ட் நின்று போக லேசாக கன்னங்களை வருடிய மெல்லிய மூச்சு காற்று. யாரோ அருகில் இருக்கிற பிரம்மை. ஆரியனுக்கு அப்பொழுதுதான் இந்த விஷயத்தில் ஒரு சின்ன நெருடல் ஏற்பட்டது. அதற்கு பிறகு ஒவ்வொரு படத்தின் பொழுதும் இது மாதிரி சம்பவங்கள் மூலமாக அம்மா வருகை தராமல் இருந்ததில்லை. ஆரியன் ஓரளவிற்கு பக்குவமாகிவிட்டான். ஆனால் அவன் அளவிற்கு மற்றவர்களால் இந்த அமானுஷ்ய சம்பவங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதோ இப்பொழுது மாதிரி ஷூட்டிங் கேன்சல் செய்து தாமதமும் அலைக்கழிப்பும் தான் மிச்சம். இன்று மாதிரி பொருள் நாசம் ஏற்பட்டால் எந்த தயாரிப்பாளரும் ஆரியனை தங்கள் படங்களில் புக் செய்வது கஷ்டம். இதுவரை பொறுத்தது பப்பாவின் முகத்திற்காக. அம்மா மனதின் மூலையில் படர்ந்து மங்கி கிடந்த அம்மாவின் முகத்தை நினைவு திரைக்குள் கொண்டு வர முயற்சி செய்தான் ஆரியன். பப்பா அம்மா பற்றி சொன்னதாய் அவனுக்கு நினைவில்லை. சிறு வயதில் நன்னா மட்டுமே அவளை பற்றி அடிக்கடி நினைவுபடுத்துவாள். என் பொண்ணுடா, பெரிய நடிகையாகும் என்பால் சுருங்கிய கண்களில் பெருமை வழிய. ஏன் பப்பா நல்ல நடிகர் இல்லையா? கண்களுக்கு முன்னால் விஸ்வரூபமாய் புகழின் உச்சியில் நின்றிருந்த அப்பாவை தன் ஆதர்சன நாயகனாக்கி கொள்ளும் குழந்தை முயற்சியில் பல தடவை கேட்டிருக்கிறான் ஆரியன். அவளுக்கு முன்னால் உன் பப்பா தூசு, அதானே விட்டு வைக்கலை சொல்லிவிட்டு தலையை குனிந்தபடி தன் சேலை முந்தானையால் கண்களின் ஓரங்களை துடைத்து கொள்வாள் நன்னா. அதற்கு பிறகு இரவின் நீண்ட மடியில் அம்மா நடித்த படங்களின் கதைகளை அவனுக்கு சொல்லுவாள். அவனுடைய படுக்கை அறையின் முகப்பில் இருந்த அவளின் போட்டோ துணையுடன் ஜன்னல் வழி தெரிந்த துண்டு இரவை தன் கற்பனை திரையாக்கி அம்மாவை பல பாத்திரங்களில் பார்த்து ரசிப்பான். நன்னாவின் அம்மா குறித்த கதைகள் இரவு தூக்கத்திற்கான சுவாரஸ்யமாய் தாளாட்டாய் இருந்திருக்கின்றன. பின் இரவில் சில சமயங்கள் அப்பா அந்த வீட்டிலிருந்து வந்து அவன் கன்னங்களை வருடும் பொழுது கூட அந்த கற்பனையின் பிடியிலேயே இருப்பான் ஆரியன். அப்பொழுதே நடிப்பு அவன் இரத்தத்தில் ஊறி வந்திருக்க வேண்டும். நடிக்க தொடங்கிய புதிதில் நன்னாவிடம் ஆசீர்வாதம் வாங்கப் போயிருந்தான். முதுமை என்கிற சூறாவளி சிதைத்து போட்ட மென்பஞ்சு பொதி போல் இருந்தாள் நன்னா. படுத்த வாட்டத்திலேயே உணர்ச்சி வயப்பட்டு தேய்ந்த குரலில் சொன்னாள், என் பொண்ணை அடிச்சிக்க முடியாதுரா உன்னால, இந்த நடிப்பு அவள் உனக்கு கொடுத்துட்டு போன பிச்சை என்று. படம் வெளிவருவதற்கு முன்னையே நன்னா போய் சேர்ந்து விட்டாள். படம் பெரிதாய் போகவில்லை. ஆனால் ஆரியனை ரசிகர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவன் நடிகை ஜம்னாவின் மகன் என்ற கூடுதல் தகுதியோடு.
அப்படி முகவரி கொடுத்த அம்மாவா இப்போது ஆவியாய் வந்து இவனை அலக்களிக்கிறாள்? ஆரியன் கேரவனின் கதவுகள் தட்டப்பட்டதிலேயே யாரென்று புரிந்தது ஆரியனுக்கு. திஷா என்ன திரும்ப ஷூட்டிங் கேன்சலா? கண்களை சுழல விட்டபடி ஒய்யாரமாய் நடந்து கேரவனுக்குள் வந்தாள். நேரே கூலரை திறந்து பெப்சி பாட்டிலை எடுத்து ஒரு மடக்கு குடித்தபடி அவன் நீட்டிருந்த சேர்ப்படுக்கையில் சரிந்தாள். சொல்ல முடியாத எரிச்சல் மூண்டது ஆரியனுக்கு. ஏ எந்திரு! சொன்ன உடனேயே வெறி கொண்டது போல் ஹிந்தியில் கத்தத் தொடங்கினாள். ஏன், இது உன் சொப்பன சுந்தரி சர்மிஷ்டாவுக்கு மட்டும்தானா? நான் படுத்தால் படுக்கை கசந்து போயிடுமா? ஆரியனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. சர்மிஷ்டா பேரழகிதான். ஆரியன் சற்றே அவளிடம் தன் வசம் இழந்ததும் நிஜம்தான். ஆனால் பத்திரிகைகளில் வந்த கிசுகிசுக்கள் சற்றே அதிகம்தான். இன்டர்நெட்டில் போட்டோக்கள் கூட வெளிவந்துவிட்டது. சந்தேக பிராணி திஷாவுக்கு இதை குத்தி காண்பிக்காவிட்டால் தூக்கம் வராது. இருக்கிற பிரச்சனையில் அவளை எதிர்கொள்கிற சக்தி ஆரியனுக்கு இல்லை. ஹேர் ஸ்டைலிஸ்டிஸ்ட் காருண்யா அக்காவின் மகள் என்ற சலுகை கொடுத்தது அவன் தவறு. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து என்னை பார்க்காதேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஏன், உன் காதலின்னு என்ன எழுதிடுவாங்களா? பாண்டிச்சேரிக்கு டூர் கூட்டிகிட்டு போகும்போதும் பப்பு இருட்டில் சிலுமிசன் பண்ணும்போதும் இது தெரியலையா? திஷாவிடம் பேசி செவிக்க முடியாது. ஆயாசமாய் அருகில் இருந்த சோபாவில் பொத்தென உட்கார்ந்தான் ஆரியன். அப்பா நடிகர், அம்மா பெரிய நடிகை, வாய்ப்புகளுக்கு பஞ்சம் இருக்காது என எல்லோரையும் போல அவனை பற்றி தப்பு கணக்கு போடுபவள் தானே திஷாவும். அவனுடைய தனித்துவம் மற்றும் அடையாளம் குறித்த கனவுகளையும் கட்டாயங்களையும் திஷாவிடம் பகிர்ந்து கொள்ள முடியாது. தனியாய் வளர்ந்த பெண், அதோடு அப்பாவும் கிடையாது. கருணா அக்காவின் போராட்டங்கள்தான் அவள் பார்த்த வாழ்க்கையின் கோணம். திஷா எழுந்திருந்து இவன் அருகில் அமர்ந்து தலையை இதமாய் வருடினாள். என்ன மூட் சரியில்லையா? கம் என்ற லாவெண்டர் மனம் நாசியை துளைத்தது. பெண்மையின் அருகாமை அவனுள்ளே இருந்த சுய பஞ்சாபத்தை அதிகமாக்கியது. அவன் தலையை தன் மென் மார்புகளுக்கு நடுவே சாய்த்து வைத்து கொண்டபோது ஆரியனுக்குள் மெல்லிய கேவல் எழுந்து அடங்கியது. என்னடா என்றாள் திஷா. எப்போதும் போல் இவன் அவஸ்தை புரிந்தது. அவளுடைய ஆதரவான பேச்சும் கட்டாயமில்லாமல் அவள் தருகிற நெருக்கம் மட்டுமே ஆரியனுக்கும் அவளுக்குமான புரிபடாத உறவை நீடித்தது. இந்த இண்டஸ்ட்ரியில் இது ஒன்று புதிதில்லை. ஆனாலும் சமீபமாய் திஷாவுக்குள்ளும் எதிர்காலம் குறித்த ஆசை இல்லாமல் இல்லை. பேசாமல் ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு நம்ம குன்னூர் கெஸ்ட் ஹவுஸ் போய் ரெஸ்ட் எடு. நாலு நாளில் எல்லாம் சரியாயிடும். அப்புறம் ஷூட்டிங் தொடரலாம். அப்போதைக்கு ஆரியனுக்கும் அதுதான் சரி என்று பட்டது. இது உண்மையா பொய்யா என்ற விவாதங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருந்தது அவன் மனது. ஆவி சோசியத்தின் மூலம் அறியவும் முயற்சி செய்து பார்த்துவிட்டான் ஆரியன். இலகின மனசு இருக்கிறவங்களைத்தான் ஆவி பிடிச்சுக்குமாம். உனக்கு மனச்சிதைவு இருக்கான்னு செக் பண்ணி பாருடா என விதவிதமாய் நண்பர்கள் அறிவுரைகள். மந்திரம் தந்திரம் என்று முயற்சி செய்யலாம் என்றால் அவர்கள் வந்து பழியாக கிடந்தாலும் அம்மா என்று விஜயம் செய்வதில்லை. அவர்களை தங்க வைத்த ஹோட்டல் பில்லும் செல் பில்லும் எகிரிதுதான் மிச்சம். ஆனால் கூடிய சீக்கிரம் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை என்றால் அவனின் மார்க்கெட் சரிந்து படங்கள் இல்லாமல் கூட போகலாம். அப்பாவிற்கு ஃபோன் செய்து ஷூட்டிங் கேன்சல் ஆனது பற்றி மட்டும் சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டான். குன்னூர் கெஸ்ட் ஹவுஸ் ஆரியனை பொறுத்தவரை ரொம்பவும் பிரத்யோகமானது. அம்மாவின் கடைசி நாட்களை பெரும்பாலும் அவள் இங்கேதான் கழித்ததாக நன்னா சொல்லுவாள். இந்த முறை உன் கூட போவதில் அம்மாவுக்கு பெரிதாக இஷ்டமில்லை ஆரியன். அம்மா முன்மாதிரி இல்லை, நிறைய கேள்வி கேட்குறா. மௌனமாய் இருந்த அவன் முகம் பார்த்து கேட்டாள் திஷா. நீயும் எல்லோர மாதிரி தானா ஆரியன்? சமயம் வரும்பொழுது என்னை கை கழுவி விட்டுருவியா? முகத்தில் இருந்த குழந்தைத்தனம் வடிந்து ஒருவித கிளி பிடித்தது போலிருந்தாள். வெடுக்கென திரும்பிய அவன் முகத்தின் அருகாமை தாங்க இயலாதவளாய் அம்மாதான் சொல்கிறா ஆரியன் என்றாள் தலை குனிந்தபடி. ஆரியனுக்கு சொல்வதற்கு ஒன்றுமில்லை போல் தோன்றவே தொடர்ந்து மௌனம் காத்தான். கேத்தி தாண்டும் வரை திக்கித் திணறி அவள் மற்றும் காருண்யாக்காவின்
எதிர்ப்புகளை தயக்கமாகவும் மருட்சியுடனும் கொட்டி தீர்த்துவிட்டு சற்றென உடல் சுருக்கி படுத்து கொண்டாள். கியர்பாக்ஸை தாண்டி அவள் காலின் தலை வைத்து குழந்தை போல் தூங்கிக் கொண்டிருந்தவளை கண்டபொழுது மனதில் ஒருவித பஞ்சாபம் எழுந்தது ஆரியனுக்கு. ஹெஸ்டவுஸ் போய் சேரும்பொழுது நன்றாக இருட்டிவிட்டிருந்தது. கேர்டேக்கர் வேணு வந்து கதவை திறந்து சாப்பாடு கொண்டு வந்தான். என்ற முகத்துடனே முகம் கழுவி சாப்பிட்டு திசா பெட்ரூமில் போய்விட்டாள். ஹெஸ்டவுஸ் ஒரு மலைமுகட்டின் உச்சியில் மனித நடமாட்டம் அதிகமில்லாத பகுதியில் இருந்தது. முழுக்க முழுக்க அம்மாவின் சம்பாத்தியத்தில் வாங்கியதாக நன்னா சொல்லுவாள். பப்பா இங்கு அதிகம் வருவதில்லை. அவரின் அந்த குடும்பத்தினருடன் தீவுகளில்தான் பெரும்பாலும் அவரின் நாட்கள் கழிகின்றன. அவனுடன் பப்பா அதிக நேரம் செலவிடாததற்கும் அம்மாதான் காரணமாயிருக்குமோ? கேட்க வேண்டிய கேள்விகளையும் பெற வேண்டிய உரிமைகளையும் விட்டு கொடுத்து விட்டோமோ என்று தோன்றியது ஆரியனுக்கு. ஹால் கப்போர்ட்டிக்கு எதிராக இருந்த புத்தக அடுக்கில் அம்மாவின் சுயசரிதை சட்டென கண்ணில் பட்டது. புத்தகத்துடன் காலில் இருந்த ஈசி சேரில் உட்கார்ந்து கொண்டான். ஸ்கூல் படிக்கிற மாணவியாய், பருவ வயது கன்னியாய், கல்கத்தாவின் வீதிகளில் பட்டாம்பூச்சியாய் அம்மா தெரிந்த வயதுகளில் தொடங்கியது புத்தகத்தின் முதல் அத்தியாயம். அவளின் வளர்ச்சி, சினிமா இயக்குநர்களின் கண்ணில் பட்ட தருணம், அவளின் இயற்கையான மிகையில்லாத நடிப்பு, முதல் படத்திலேயே விருது, புகழின் உச்சியில் அவள் சந்தித்த மனிதர்கள் மற்றும் பப்பா, ஆரியன் முதல் முதலாய் அம்மாவை அருகில் கண்டது போல் உணர்ந்தான். விருது படங்களிலிருந்து கமர்ஷியல் படங்களில் நடிக்க தொடங்கிய காலகட்டத்திலிருந்து சரிதையின் இரண்டாம் பாகம் தொடங்கியது. தன் முதல் ஹிந்தி படத்தில் சர்ச்சைக்குரிய குளியலறை காட்சி பற்றி அம்மாவின் வாக்குமூலமும் புத்தகத்தில் பதிவாகியிருந்தது. இது எனக்குள்ளிருந்த சராசரி பெண்ணின் ஆற்றமையும் நடிகையின் வேட்கையையும் வேறுபடுத்தி கொள்ள எனக்கு நானே வைத்து கொண்ட அக்னி பரீட்சை. இதில் எனக்குள்ளிருந்த நடிகைதான் ஜெயித்தாள். அம்மாவின் சொற்கள் அவளின் துணிச்சலை காட்டியது. கைதொட முடியாத உயரத்தில் இருந்ததினால் வந்த துணிச்சல் அல்ல, உண்மையான உணர்வுகளை வெளிக்காட்டுவதில் தயக்கமில்லாத துணிச்சல். இரண்டு ஹிந்தி படங்கள் முடித்த தருவாயில் பப்பாவை சந்தித்ததாக சொல்லியிருந்தாள். அவள் மாதிரி புகழின் உச்சியில் இல்லாத நடிகனாய் இருந்தாலும் என் கனவுலகத்தின் அதர்ச நாயகன் என்றதில் அவளின் வாழ்க்கை துணையை சந்தித்ததற்கான பூரிப்பு தெரிந்தது. பப்பாவுடன் அவளின் திருமணம் குறித்த பாகத்தை படித்து முடிக்கும் பொழுது திஷா வந்து ஈசி சேரின் கைவிடியில் நெருக்கமாய் அமர்ந்து கொண்டாள். அவள் ஆரியனை பார்த்த பார்வையில் தன்னை அவனுடையதாக்கி கொள்ளும் ஏக்கம் நிறைய இருந்தது. சித்ரு நைட்டியில் தெரிந்த திசாவின் தொடை வாழைத்தண்டு போல பளபளத்தது. ஆரியனுக்குள் புதிதாய் ஒரு படபடப்பு வந்து அமர்ந்து கொண்டது. சற்றென புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு திசாவை ஒரு புறம் கட்டி அணைத்தவாறே சேரை விட்டு எழுந்தான். அவர்கள் இருவரின் மூச்சுக்காற்று மட்டுமே அவர்களின் தேடலுக்கு பின்னணியாக திசாவை இறுக அணைத்து அவளின் இதழ்களில் இதழ் பதித்த பொழுது அம்மாவின் நினைப்பு ஆரியனுக்குள் இடறியது. இத்தனை கனவுகளுடன் தொடங்கிய அம்மாவின் வாழ்க்கை ஏன் பரிதாப மரணத்தில் முடிந்தது? இவனின் மாமூலான முரட்டுத்தனத்தை எதிர்பார்த்தவளாய் திசா நைட்டியை தலைவலியாக கலட்டி கொண்டிருந்தாள். அம்மாவின் குளியலறை காட்சி ஆரியனுக்கு நினைவில் வந்தது. திசா போல அம்மாவும் தன்னை இழந்த தருணங்கள் இருந்திருக்குமோ? அதை தான் சராசரி பெண்ணிற்கும் நடிகைக்குமான போராட்டமாய் அம்மா சொல்லிவிட முனைந்தாளா? அம்மாவை மரணத்திற்கு நெட்டித்தள்ளிய காரணம் எதுவாக இருக்கும்? இன்று அவளின் ஆவி சனனத்திற்கும் அதற்கும் ஏதேனும் தொடர்பு இருக்குமா? கேள்விகள், கேள்விகள், கேள்விகள். ஆரியனுக்குள் நிறைய கேள்விகள். நனைந்த துணி போல அவன் மீது படர்ந்த திசாவின் கழுத்து சரிவில் ஸ்வர்க்கம் தேடுகிற முயற்சியில் கேள்விகளை புதைக்க முயன்றான் ஆரியன். சற்றென சூழ்நிலையில் ஒரு இறுக்கம் படர்ந்தது. காற்றும் கால் பதித்து நடப்பது போல ஒரு இறுக்கம். சன்னல் கதவுகள் படபடவன அடித்து கொள்ள ஆரியன் மெல்ல திசாவை தன் வசமிடமிருந்து விலக்கினான். திசாவும் இவன் மனது புரிந்து விலகி படுக்கை ஓரமாய் விசிறி எரிந்திருந்த நைட்டியை தேடி மார்போடு போர்த்தி கொண்டாள். இரவு நீண்டது.
அடர்ந்த இருளின் பிடியில் அந்த விசாலமான படுக்கையின் இந்த ஓரத்தில் அவன் அம்மாவுக்காக காத்திருக்க, அந்த ஓரத்தில் திசா இவனுக்காக காத்திருந்தாள்.